ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சைப்பருப்பு, அடுத்து பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பாரிசி, அடுத்து பார்லி அரிசி, கைக்குத்தல் அரிசி, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே ஒரு கப் அளவு தான் மெஷர்மெண்ட்டு. அடுத்து பாசி பருப்பு, அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அடுத்து பொரிகடலை, முழு கடலையாக எடுத்துருக்குறேன், அதையும் வறுத்துக்கிறோம். அடுத்து முந்திரி, பாதாம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கணும் முதல்ல. அடுத்து நிலக்கடலை, முழு கடலை, நல்ல பெருங்கடலையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து, அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சாச்சு, கருப்பட்டி சேர்த்தாச்சு, நான் வந்து கருப்பட்டி தான் சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ சேர்த்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்குது. நிறையா இருந்தால் மிஷினில் கொடுத்து நம்ம திரிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத நேரத்தில், அந்த விரதம் இருக்கிற நேரங்களில், அப்புறம் ஒரு மாதிரி வயிறு சரியில்லாத நேரங்களெல்லாம் இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதான் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹெல்த் மிக்ஸ், சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோஸ்லாம் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆற வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்முடைய ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Bye.